எங்க பேசுறீங்க? சாகருக்கு பின்னாடி நம்ம சாப்பிட்ட உணவு வந்து தொண்டையில தண்ணி வந்து அதான் வெளியே வந்து அதான் உள்ள போயிருக்கு. இதனால நம்ம நோன்பு எதுவும் முடிச்சிருங்களா? எங்க ஃபஜருக்கு பிறகா? ஃபஜர் நேரத்துல வந்து நம்ம சாகர்ல செஞ்ச உணவு வந்து தொண்டை வரைக்கும் வந்துட்டு திருப்பி அதான் உள்ள போயிருக்கு தொழுகும் போது. ஆ சொல்றேங்க சொல்றேங்க. அதாவது ஃபஜர் நேரம் உதாரணமாக நம்ம சஹரில் சாப்பிட்றது சில சமயம் அந்த எற்கழிக்குதுங்குவாங்க, அது மாதிரி எற்கழிச்சு தொண்டை வரைக்கும் வந்து தானாக வந்துட்டு தானாக போயிடுது அப்படின்றாங்க. தானாக வந்துட்டு தானாக போனால் நோம்பு முடியாது, வந்ததை நம்ம தெரியாமல் முழுங்கி முழுங்கிடுறோம் அப்படின்னாக்கா நோம்பு முடிஞ்சிடும். நான் வாய் வரைக்கும் வந்ததை நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நோம்பு முடிஞ்சிடும். தானாக வந்துட்டு தானாக போகுது, தப்பு கிடையாது. அதனால் இது எப்போ எற்கழிக்குன்னு சொன்னால் அப்படியே குடல் ரொம்பி, சிறுகுடல் ரொம்பி, பெருங்குடல் ரொம்பி, அந்த உணவு குழாயெல்லாம் ரொம்பி இங்கே அளவுக்கு சாப்பிட்டாதான் அது நடக்கும். அளவாக சாப்பிடுங்க, அந்த மாதிரி நடக்காது. அளவாக சாப்பிடுங்க, நம்ம இல்லை பகல்லாம் பட்டி கிடக்கணும், பகல்லாம் பட்டி கிடஞ்சிட்டு ஒரு கட்டு கட்டினோம்னாக்கா அந்த அந்த மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனால் கொஞ்சமாக அளவாக சாப்பிடுங்க, அளவாக தண்ணி குடிங்க. ஃபஜருக்கு பாகுக்கு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருங்க. இப்படிலாம் இருந்தாலும் இந்த பிரச்சனைலாம் வராது. நீங்கள் நல்ல வயிறு முட்டை தொண்டை முட்டை சாப்பிட்டு விட்டு அதுக்கு மேலே தண்ணி குடிச்சுட்டு அப்படியே போய் தொழுகையில் போகும்போது, தொழுகைக்கு போகும்போது சஜி ஃபஜருக்கு போகும்போதுனாங்கனாக்கா அந்த சஜிதாவுக்கு போகும்போது அந்த எருக்கழிப்பு வரத்தான் செய்யும். அதனால் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிங்க. அது தானாக வந்துட்டு தானாக போயிடுச்சு, பிரச்சனை இல்லை. வந்ததை நாம முழுங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நோம்பு முடிஞ்சிடும்.